வணக்கம். எல்லா சித்தர் முனைவர்களுக்கும், எல்லா ஜோதி மேயர்களுக்கும், வாட்ஸ்அப் மேயர்களுக்கும், மோகனர்களுக்கும், யூடியூப் மேயர்களுக்கும், சப்ரைஸ் பண்ணவர்களுக்கும், பார்வையாளர்களுக்கும், என்று படிக்கும் மாணவர்களுக்கும், என் கேள்விக்கு வாயாளருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று குடியரசு திருநாளுக்கு வணக்கம். நாட்டின் சுதந்திரத்தை காப்பாற்ற தலைவர் அனைவருக்கும் வணக்கம். மதுரை திலக் பாஸ்கர ஜோதிட கலா ரத்னா கூட ஸ்ரீ சூரியமூர்த்தி ஜோதிடர். வாத்திய பஞ்சாங்கம், திருக்கடைய பஞ்சாங்கம், கே பி எலுங்கரிசு பஞ்சாங்கம், மதுரை பாஸ்கர பாரம்பரிய ஜோதிடம், மதுரை பாஸ்கர நகரி நட்சத்திர ஜோதிடம், மதுரை பாஸ்கர சார ஜோதிடம், மதுரை பாஸ்கர உபநட்சத்திர ஜோதிடம், இந்த மூன்றும் படித்தவர். மரபு 20 வருஷம், பாஸ்கர 36 வருஷம் படித்தவர். இதை பற்றி நேரடி கிளாஸில் தினசரி 5 நாள் பயிற்சியில் சொல்லித்தரப்படும், மற்றும் தினசரி ஆன்லைன் மூலம் 2 நேரம் போனில் சொல்லித்தரப்படும். தினசரி மாணவர் சேர்க்கை உண்டு, போனில் தொடர்பு கொண்டு முன்பதிவு தேவை. மதுரை சென்னை புதுவை நேரடி தொடர்பு உண்டு, செல்லு 88 70 51 36 47, 26/1/2022 புதன்கிழமை புதுவை குடியரசு வாழ்த்துக்கள். இது ஒரு நம்பர் ஜாதகம், உராடி நம்பர் ஜாதகம். நம்பருக்கு லக்னத்தை எழுதிக்கொண்டு கேட்ட நேரத்துக்கு கசாபுத்தி கிரகங்களை அழித்து பலன் சொல்லுவாரு. நம்பருக்கும் நேரத்துக்கும் சம்பந்தம் இருக்காது. 21/1/2022 சனிக்கிழமை ஏஎம் 10:37 புதுவை எண் 219 கும்பலக்னம் சனி வீடு ராகுஸ்டர் சூரிய செப்பு ராசி சிம்மம் உத்தர நட்சத்திரம் சூரிய இருப்பு 5 வருஷம் 11 மாசம் 29 நாள். கேள்வி ஆண் விருதுநகர். நான் குற்றவாளியாகலாம் கைதாகலாம், தண்டனை உண்டா அல்லது விடுதலையா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் வந்து அரசியல் இருக்காரு. ராசி கேட்டா கும்பகோணம் கேந்திர குரு 4 நாக 7 சந்திரன் 10 கேது 11 சுக்கிரன் செவ்வாய் 12 சூரியன் புதன் சனி. இது ராசி கட்டம், இது பாவம் கட்டம். சூரியன் 11, சந்திரன் 7, செவ்வாய் 10, புதன் 11, குரு 12, சுக்கிரன் 11, சனி 12, ராகு 3, கேது 9. இது கிரகம், இது வீடு, இது ஸ்டாரு, இது சப்பு. சூரியன் சனி வீட்டில் சூரியன் சார் சுக்கர செப்பு, சூரியன் சுக்கரன் சூரிய சந்திரன் சூரியன் வீட்டில் சூரியன் சார் சூரியன் செப்ப, செவ்வாய் குரு வீட்டில் கேது சார் சந்திரன் செப்ப. புதன் சனி வீட்டில் சந்திரன் சார் சந்திரன் செப்ப, குரு சனி வீட்டில் ராகு சார் சனி செப்ப, சுக்கரன் குரு வீட்டில் சுக்கரன் சார் செவ்வாய் செப்ப, சனி சனி வீட்டில் சந்திரன் சார் கேது செப்பு, ராகு சுக்கரன் வீட்டில் சூரியன் சார் குரு செப்பு, கேது செவ்வாய் வீட்டில் சனி சார் சனி செப்பு. இது செவ்வாறு சூரியன் 1:5 செவ்வாறு, சந்திரன் 2 செவ்வாறு, செவ்வாய் 7 செவ்வாறு, குரு 6 செவ்வாறு, சுக்கரன் 4 செவ்வாறு, சனி 12 செவ்வாறு, ராகு சனி வந்து 12 செவ்வாறு 1 பாவம் தெரிகிறார், ராகு செவ்வாறு 3 பாவம் தெரிகிறார், கேது செவ்வாறு 9 பாவம் தெரிகிறார். சூரியன் ஸ்டார் சூரியன் 1:5, சூரியன் சப்பு சுக்கரன் 4:8, சந்திரன் ஸ்டார் சூரியன் 1:10, சப்பு 1:10, செவ்வாய் கேது ஸ்டார் சந்திர சப்பு, கேது 9, சந்திரன் 2, புதன் சந்திரன் ஸ்டார் சந்திர சப்பு 2:2, குரு ராகு ஸ்டார் சனி சப்பு, ராகு 3, சனி 11, சுக்கரன் சுக்கரன் ஸ்டார் செவ்வாய் சப்பு 4:8, 7:11, சனி சந்திர ஸ்டார் கேது சப்பு, சந்திரன் 2, கேது 9, ராகு சூரிய ஸ்டார் புதன் சப்பு 1:5, 3:9, கேது சனி ஸ்டார் சனி சப்பு 12:12.
ஒன்னாவது கும்ப லக்னம் ராகுஸ்டார் சூரிய சர்ப்பு, ரெண்டாவது மீன லக்னம் புனன் வீடு சந்திர சர்ப்பு, மூணாவது மேச லக்னம் சுக்ரன் ஸ்டார் புரன் சர்ப்பு, நாலாவது ரிஷபம் சந்திர ஸ்டார் சுக்ரன் சர்ப்பு, அஞ்சாவது மிருகம் ராகுஸ்டார் சூரியன் சர்ப்பு, ஆறாவது கடகம் சனிஸ்டார் குரு சர்ப்பு, ஏழாவது சிம்மம் சுக்ரன் ஸ்டார் செவ்வாய் சர்ப்பு, எட்டாவது கன்னி சந்திர ஸ்டார் சுக்ரன் சர்ப்பு, ஒன்பாவது துலாம் குரு ஸ்டார் புரன் சர்ப்பு, பத்தாவது விருச்சிகம் புதன் ஸ்டார் சூரியன் சர்ப்பு, பதினாலாவது தனுசு சுக்ரன் ஸ்டார் செவ்வாய் சர்ப்பு, பன்னெண்டாவது வந்து மகரம் சந்திர ஸ்டார் குரு சர்ப்பு. இப்போ கேள்விக்கு வந்தான், இது என்ன லக்னம், இது ராசி மண்டலம், இது கரகம், இது பாவகம், இது கரகம் வீடு ஸ்டாரு சப்பு, இது கரகம் இது சப்பு நின்ற ஸ்டாரு நின்ற சப்பு. ஒன்னு சப்ளால் சூரியன், ஒன்று அஞ்சு பத்து சப் நின்ற ஸ்டார் சூரியன், ஒன்று அஞ்சு பத்து நின்ற சப்பு சுக்ரன் நாலு கேள்வி ஓகே. அரசியல் அஞ்சு அரசியல் காரகம் சூரியன் கேள்வி ஓகே. நாலு எட்டு காப்பதனால அரசியலில் இவர் குற்றவாளியாகி பறிக்கப்படும் என்பதை லக்கணம் தெளிவாக காட்டிவிட்டது. நடப்பு திசையும் அதே இருப்பதால் இப்ப சம்பவம் நடந்து கொண்டு இருக்கும் என்பதை லக்கணம் காட்டுகிறது. நீங்கள் அரசியல் குற்றவாளி, ஒன்னு எட்டு ஒன்னு அஞ்சு எட்டு அரசியல் குற்றவாளி, அஞ்சு நாலு அரசியல் பதவி பறிப்பு, லஞ்சம் கொலை நீங்கள் காரணம் என்று சொல்வார்கள். ஆழ்மொழி சபு குரு நின்றஸ்தார் நாகு மூணு சப்பு சனி பன்னெண்டு நீங்கள் கைதாகி விடுவீர்கள். கைது மூணு பன்னெண்டு பன்னெண்டு ஜெய் ஆறு கோட்டு வழக்கு. பன்னெண்டு சம்பளாறு குரு கும்பத்தில் அது காட்டு ராசி இருப்பார் திறராசி ஆக ஜெயிலில் துன்புறுத்தல் கிடையாது. நாலு மூணு ஒன்று அஞ்சு பத்து மூணு ஒன்பது தொடர்பு இருப்பார். இதில் விசாரணை நடைபெறும், உங்கள் வீட்டில் ரயில் நடைபெறும், ஆவணங்கள் சிக்கும் அப்படின்ட்டார். சனி பன்னிரெண்டு ஒன்பது நீதிபதி விசாரணை நடைபெறும், நீதிபதி ஒன்பது பன்னெண்டு நீங்க குற்றவாளியா, நீங்க பணம் எடுத்தீங்களா, அப்படி கஞ்ச வாங்கினீங்களா அப்படின்னு கேள்வி கேட்பார். புதன் மூணு ஒன்பது ரெண்டு சரியான சாட்சிகள் இல்லாமல் ஜாமீனில் வெளியே வந்துவிடுங்கள், கேஸ் நடைபெறும், அரசியல் உயர் பதிவு பறித்து பறித்து விடுவார்கள் அப்படின்னு கொடுத்தாச்சு. இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அரசியல் பதவி பறிப்பு. பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுகள் உங்கள் வீட்டில் ரயில் நடக்கும். இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுகள் நீங்கள் கைதாகி விடுவீர்கள். பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒன்றுகள் நீதிபதி விசாரணை. ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுகள் சாட்சி இல்லாமல் ஜாமீனில் விடுதலை, வழக்கு தொடர்ந்து வழக்கு நடைபெறும், கேஸ் முடிவில் குற்றத்தை நிரூபிக்க முடியாமல் நீங்கள் விடுதலையாகி விடுவீர்கள். காரணம் எட்டாவது சப்ளாறு ஏழு பொருளை காட்டுவதால் எட்டுக்கு பன்னெண்டு இவர் குற்றவாளி அல்ல, லக்கணத்துக்கு பன்னெண்டு இவர் குற்றம் செய்யவில்லை என்றது நிவாரணமாகிவிடும். இந்த தொடர்பு உண்டு.
தேயிலை சூரியத்தை சூரிய விட்டு சூரியா இருந்தாரா, சூரியத்தை சூரிய விட்டு ராகு இருந்தாரா, சூரியத்தை சூரிய விட்டு குரு இருந்தாரா, சூரியத்தை சூரிய விட்டு சனி இருந்தாரா, சூரியத்தை சூரிய விட்டு புதன் இருந்தாரா. இதை அப்படியே நான் யூடியூப்ல போட்டுருவேன் பாருங்க. கற்பனை வந்து மெதுவாக கேளுங்க, மேற்கொண்டு வந்து புரியலைன்னா போன் அடிச்சு கேட்டு பழகுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, பிற்பட்டு எடுப்பங்க, ஷேர் பண்ணுங்க, அக்கௌண்ட்டை பணத்தை போடுங்க. சப்ளாரி மாணவர்களுக்கும் கேள்வி கிருஷ்ணமூர்த்தி மாணவர்களுக்கும் பாஸ்கர மாணவர்களுக்கும் வேண்டுகோள், இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக சொல்லணும்னா ஒவ்வொரு குறியாக்கி என்ன செய்யும், அது ஆரம்பத்தில் என்ன செய்யும், முடிவு என்ன ஆகும் அப்படின்றது தெளிவாக பாஸ்கராசத்தில் கொடுக்கப்படுறோம். அதுக்கு அனுபவங்கள் நிறையா தேவை. எனக்கு 36 வருஷம் அனுபவம் இருக்கிறதுனால, நான் எல்லா தொழிலும் படித்ததுனால எனக்கு ஸ்டார் தொழில் தெரியும், சார தொழில் தெரியும், சப்ளார் தோஷம் தெரியும், மரபு தொழில் தெரியும், அவசரா தோஷம் தெரியும், அம்சம் தெரியும், திரைக்கணம் தெரியும், சோடாம்சம் தெரியும், அஷ்டவர்க்கம் தசவர்க்கம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சாலும் இந்த பாஸ்கராசத்திரத்தில் மட்டும்தான் இவங்களை தெளிவாக கொடுக்கப்படும் என்பதை முடிவாக வைத்துக் கொண்டு அதை வந்து இதுவரைக்கும் வீடியோ 2500 வீடியோ நான் போட்டிருக்கேன், பரிசு பாருங்க, தொடர்பு கொண்டு நாங்களாம் இன்னும் கொஞ்ச காலம் தான் இருப்போம், உங்களுக்கு தேவையான தொடர்பு கொண்டு இப்போ பேசுங்க, உங்களுக்கு வாழ்க்கை மரணம் படிக்க வாருங்க, எந்த கேள்வி இருந்தாலும் எனக்கு கொண்டு வாங்க, முடிவான பதிலை தருவேன். நன்றி, வணக்கம், தொடரும்.